ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்னைக்கு நான் உங்களுக்குலாம் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சூப்பரான சக்ஸஸ் ஸ்டோரி தான். இவங்க என்னோடய கிளைண்ட் ரேவதி. ஆல்ரெடி இவங்க வந்துட்டு இவங்க சன் மேரேஜுக்காக என்னை காண்டாக்ட் பண்ணி 1 இயர் பேக்கில் வந்துட்டு ஒரு 2 டேஸ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கிளாஸில் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி எந்த விஷயத்துக்காக அவங்க அந்த கிளாஸை அட்டன் பண்ணாங்களோ, ஸோ அந்த விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு நடந்துருச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சன்னோட மேரேஜ் தான். ஸோ எங்கெங்கோ பொண்ணு பார்த்து ரொம்ப வருஷமாக மேரேஜ் ஆகாமல் அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு அவங்களுக்கு மேரேஜ் ஆனதாக அவங்களே ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்ப இப்போ என்கிட்ட வந்துட்டு 10 டேஸ் பிஃபோர் வந்துட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்க்கு அப்புறம் இவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த கவுன்சிலிங்கில் இவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் சத்யாம்மா, நான் இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி உங்ககிட்ட ஒரு 1 ஹவர் கவுன்சிலிங் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அது அட்டன் பண்ணும்போதே நல்லா ரொம்ப சூப்பராக இருந்தது. அது எப்படி வார்த்தையில் சொல்லலன்னு தெரியல. அது முடிஞ்சு ஒரு 1 வீக்லேயே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸு. முதல்ல நம்ம மனசு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா, அதனால் எனக்கு ஹாப்பியாக இருந்தேன் நான். எனக்கு அந்த நம்பிக்கை எப்போவுமே உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா போன வருஷமே நான் உங்களோட இதில் நான் கிளாஸ் பண்ணேன், 2 டேஸ் கிளாஸ் பண்ணேன். அப்புறம் நீங்கள் அந்த தூபம் அப்புறம் சக்கரம் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எனக்காக சொல்லி கொடுத்தது, அதெல்லாம் பண்ணி பெரிய மிராக்கிள் ஒன்று நடந்ததுன்னா அது என் பையனோட மேரேஜு. அந்த மேரேஜ் முடிஞ்சு 6 மந்த்ஸ் ஆச்சு. இப்போ கனவு மாதிரி இருக்குது அதெல்லாம். இதெல்லாம் பெரிய மிராக்கள். இதை வந்து எப்படி உங்களுக்கு நான் அதாவது டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இது சில விஷயங்கள் நிறைய வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி என் பையனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு முக்கியமான இல்லை, காரணமே நீங்கள் தான். அந்த மாதிரி அதனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் நாங்கள் கொண்டு வந்துட்டோம்னா அதை நடத்த வைக்காமல் நீங்கள் வந்து ஓயவே மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுடைய பர்சனல் கேரு எல்லாம் வந்து எப்படி பண்ணாலும், அதாவது காசு வாங்குறோங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது, ஆனால் நீங்கள் வந்து அது சொல்கிறது எவ்வளோ கேரிங்காக வந்து திருப்பி திருப்பி அது பண்ணிங்களா, இது இப்படி பண்ணுங்க, இது இந்த மாதிரி பண்ணால் நல்லா வேலை செய்யும் அப்படின்ட்டு பர்சனல் கேர் எடுத்துக்கிட்டு. எதுவும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான். முதல்லலாம் நான் உங்களை மேடம்னு சொல்லிகிட்டு இருந்தேன், அப்புறம் சிஸ்டர்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போலாம் நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி தான், சத்யா அம்மான்னு தான் சொல்லுவேன். அது நீங்களே எப்படி நினைக்கிறீங்களோன்னு எனக்கு தெரியாது. அதனால் உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தின பிரபஞ்சத்திற்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ 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 சத்யாம்மா, தேங்க்யூ 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 யூனிவர்ஸ். அப்புறம் கவுன்சிலிங் பற்றி ஆரம்பிச்சுட்டு எல்லாம் பழைய இதுக்கெல்லாம் போயிட்டேன் நான். இந்த கவுன்சிலிங் கொடுத்தது வந்து 1 ஹவர் தான்னாலும், அது 1 ஹவருக்கு அவங்க எடுத்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு 1 மந்த்துக்கான கிளாஸுக்கான டாபிக்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே நம்மளால் முடியும், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக நம்ம எல்லாத்தையுமே சாதிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் பிரபஞ்சம் அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுத்தது எனக்கு இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு வைபு நிஜமாக தேங்க் காட், தேங்க்யூ யூனிவர்ஸ், யூனிவர்ஸ் தேங்க்யூ 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 சத்யாம்மா. வா ரேவதி மேம், ரொம்ப சூப்பராக உங்களோட சேஞ்சஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் எதுக்காக கவுன்சிலிங் எடுத்தீங்களோ அந்த விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அது நடந்த பிறகு நீங்களே திரும்ப சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எப்போவுமே பிரபஞ்சத்தை நம்புங்க, நல்லது மட்டுமே நடக்கும். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் நன்மைகளையும் பெறணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.